ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு. அவர் பெரிய ஒரு ராசி. நான் மாணிக்க வாசகனாக ராமலிங்க சாமியை தானே பூஜை செய்து இல்லை இந்த குடும்பத்தை நல்லபடி காப்பாற்றவேன்னு சொல்லி ஞானிகள் ஆசி இருக்கணும். குடும்பஸ்தருக்கு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, நாலு பேர்த்து தயவு இருக்கணும், சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும், நல்ல நூல்கள் படிக்க வேண்டும், அன்புள்ள மக்களோட பழக ஆசானை கேட்க வேண்டும், பண்புள்ள நட்பு பெருக வேண்டும், தீயான எண்ணங்கள் தீய எண்ணம் உள்ளவர்கள் நட்பு எங்களை விட்டு தொடரக்கூடாது, நீங்கள் விட வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும், உன் நட்பு எனக்கு வேண்டும், உலகத்தார்கள் நட்பெல்லாம் தானே வரும், உன்னுடைய நட்பு ஆசான் சுப்பிரமணியரையோ அகத்தியரையோ பூஜை செய்தா உன் நட்பு இருந்தால் போதப்பா உலகமெல்லாம் எனக்கு நட்பாகும், உன் நீ நட்பு உன்னுடைய நட்பு உன்னுடைய ஆசி, உன்னுடைய நட்பு இல்லை என்றால் உலகம் என்னை வெறுத்துவிடும், நீ தான் எனக்கு அருள் செய்யன்னு கேட்டு எல்லாத்தார்களும் நாங்களும் கேட்கிறோம், நீங்களும் கேட்டு என்னிடம் இன்னும் எத்தனையோ குறைகள் இருக்கு, அது இப்போதான் ஒவ்வொன்றா புரியுது, இப்போ ஒவ்வொன்றா தெரிந்துக்கிட்டு வருது, நான் முழு மனிதன் அல்ல, உடனே என்னிடம் ஆயிரக்கணக்கான குறைகள் குறையே நிறைந்த ஒன் உடம்பு பூராவும் குறை உள்ளவண்ணா நானே அணு அணுவாக கேட்குறேன், என்னிடம் இந்த என்ன குறை இருந்தால் சொல்லையா சொல்கிறது இருக்கட்டும், உணர்த்தணும், உணர்த்தினால் மட்டும் போதாது அந்த குறையை நீக்கவும் அருள் செய்து கேட்டுருக்கோம், இப்படி ஒவ்வொரு நாளாக வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். அது மாதிரி நீங்களும் எனக்கு நான் மனிதர்கள் தான், எனக்கு நல்லது நன்மை தீமே தெரியல, நீ தான் இப்போ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தினம் நாமத்தை சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா நலமும் உண்டாகும்னு சொல்லி இங்கே அன்னதானம் வந்து சாது இங்கே நடக்கக்கூடிய உணவு, இங்கே தயாரிக்கப்பட்ட உணவு, சமைக்கக்கூடிய உணவு ஆசான் ஞானபடிதன் பார்க்கக்கூடிய உணவு, உஜன மகரிஷியும் போக மகரிஷியும் காசிப மகரிஷியும் கௌசிக மகரிஷியும் வியாக்கரமனும் பதஞ்சலி முனிவரும் பார்க்கப்பட்ட உணவாகும். அதை ஒருபடி சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைக்குமேயானால் அது நோய் தீர்க்கும் மருந்தாகும், அது நீடி ஆயிலும் குறைவில்லா செல்வத்தை உண்டு பண்ணும். அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயில் பரவன் கேட்டு திருவடியை வணங்கி கேட்டுக் கொடுக்கணும். நான் போதிய கல்வியறிவில்லாதவன், உணர்ச்சி வசப்பட்டும் பேசுவேன், அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.